தேர்தல் நேரத்தில் பல தலைவர்கள் இப்போது வேனில் சென்று பிரச்சாரம் செய்கிறார்கள். இதை முதன் முதலில் செயல்படுத்தியவர் புரட்சி தலைவர்தான். 1962 தேர்தலில்தான் புரட்சி தலைவர் வேனில் சென்று முதல் முறையாக பிரச்சாரம் செய்தார். வில்லிஸ் வேன் வாங்கி அதை ரீமாடல் செய்தார் புரட்சி தலைவர். டிரைவருக்கு அருகே 3 பேர் உட்கார இருக்கைகள் இருக்கும். அதை அடுத்து வட்டமாக மரத்தில் ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கும். அதில் மரத்திலான பெரிய ஸ்டூல் போடப்பட்டிருக்கும். அதன் மேல்தான் புரட்சி தலைவர் நின்று கொண்டு பேசுவார். நல்ல உயரத்தில் இருப்பதால் பொதுமக்கள் அவரை நன்கு பார்க்க முடியும். வேனில் இப்படி பிரச்சாரம் செய்வது என்பது அறிஞர் அண்ணா அவர்களின் யோசனை. ஒரு உயரத்தில் புரட்சி தலைவர் மக்களுக்கு தெரியும்படி நின்று கொண்டு பேசினால் நல்ல ஆதரவு கிடைக்கும் என அண்ணா அவர்கள் உணர்ந்தார்.